தமிழக அரசுக்கு 35,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வருவாய் இழப்பை சிக்கனம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்படி அணுகுவது என்ற குழப்பம் உள்ள மாணவர்கள் 9266617888 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து உரிய ஆலோசனையை பெறலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், டி ஆர் பாலு ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் தங்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரியும் முன்ஜாமீன் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் இருவர் மீதும் 29ஆம் தேதி வரை எந்த கடும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை மே 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 7677 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் புதுக்கோட்டை மக்களுக்கு வரப்பிரசாதம். இதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். ரயில்வே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் 21ஆம் தேதியே தொடங்கிவிட்டது. ஆனால் கவுண்டர் புக்கிங் 22ஆம் தேதி தான் தொடங்கியது. எல்லா முன்பதிவும் ஆன்லைன் மூலமே தீர்ந்துவிட்டன. இது என்ன நியாயம்? எனவே கவுண்டரில் புக்கிங் செய்பவர்களுக்கும் டிக்கெட் ஒதுக்கீடு செய்யுமாறு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் இறந்த மாட்டை 100 பெண்கள் உள்பட 150 பேர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட 25 பேரை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். 150 பேர் மீதும் விதிமீறல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு என்ற ஐஓசியில் பாகிஸ்தான், மாலத்தீவு, சவுதி அரேபியா உள்ளிட்ட 57 இஸ்லாமிய நாடுகள் உள்ளன. இந்த நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தப்லீக் ஜமாத்தின் விவகாரங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவில் இஸ்லாமிய வெறுப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்பட்டது. இதற்கு மாலத்தீவு, இந்தியாவில் 20 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் உள்ளனர், அவர்கள் அனைவர் மீதும் வெறுப்பு உள்ளதாக கூறுவது ஏற்கத்தக்கதல்ல. ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் தவறாக எழுதுவதற்கு இந்தியா மொத்தத்தையும் பொறுப்பாக்குவது சரியானதல்ல என்று கூறி இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஷிகாபுதீன் என்பவர் தனது பண்ணையில் 6 கோழிகளை வளர்த்து வருகிறார். இந்த கோழிகள் இடும் முட்டையின் கரு மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் பச்சை நிறத்தில் உள்ளது. இது அப்பகுதியினரிடையே பேசு பொருளானது. தற்பொழுது கோழி முட்டையின் நிறம் மாறியிருப்பது குறித்து கேரள மாநில கால்நடை மருத்துவக் கல்லூரி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளனர். உலக அளவில் அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீராங்கனையாக 22 வயதான ஜப்பான் டென்னிஸ் வீராங்கனை நவோமி ஒசாகா உள்ளார். இவர் கடந்த 1 வருடத்தில் 284 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். மத்திய அரசு அமல்படுத்திய ஊரடங்கு மற்றும் தற்போது செய்யப்படும் தளர்வுகள் எதன் அடிப்படையில் கொண்டுவரப்படுகிறது என்று சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஊரடங்கு அமல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் இன்று 14 லட்சத்திலிருந்து 29 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும், 37,000 78,000 பேர் வரை உயிரிழந்து இருப்பார்கள் என்று நிதி ஆயோக்கின் சுகாதாரத்துறை உறுப்பினர் வி கே பால் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களுக்கு போதிய அளவில் முகக்கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு உடைகள் வழங்கப்படவில்லை. மருத்துவர்கள் ஒரே முகக்கவசத்தை 15 நாட்கள் வரை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று மயக்க மருந்து டாக்டர் சுதாகர் ராவ் குற்றம் சாட்டினார். மேலும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது கையை பின்னால் கட்டி கைது செய்தனர். இதற்கு கடும் கண்டனம் எழுந்தது. டாக்டரை நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்திய போலீசார் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறினர். இதை நம்ப மறுத்த நீதிபதி டாக்டர் கைது செய்யப்பட்ட விதத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரிசோதனை செய்யப்படுபவர்களில் 5% அல்லது அதற்கு மேல் தொற்று உறுதி ஏற்பட்டால் அந்த பகுதியில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் ஆகியவை பரிந்துரை செய்துள்ளன. அதன்படி பார்த்தால் இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, தெலுங்கானா, சண்டிகர், பீகார், தமிழ்நாடு ஆகிய 7 மாநிலங்களில் தளர்வே இல்லாமல் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்காக 5231 ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தப்படும் வார்டாக மாற்றியது ரயில்வே துறை. தற்போது இதில் 3200 ரயில் பெட்டிகளை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்துச் செல்லும் சிறப்பு ரயிலாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. தற்போது அமலில் இருக்கும் ஊரடங்கு பலரையும் பொறுமை இழக்க செய்துள்ளது. அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியைச் சேர்ந்த வீரேந்திரகுமார் ரத்தோருக்கும் அவரது ஊரில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோல்டி என்ற பெண்ணுக்கும் மே 4 திருமணம் நடைபெறுவதாக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஊரடங்கு காரணமாக திருமணம் தள்ளி வைக்கப்பட்டது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருந்ததால் பொறுமை இழந்த மணப்பெண் கோல்டி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணமகன் வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். மணப்பெண் வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மணமகன் வீட்டார் பெண் வீட்டாரிடம் கலந்து பேசி சமூக இடைவெளியுடன் திருமணம் செய்து வைத்தனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 15512 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 759 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7915 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7491 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் உள்பட 103 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 125101 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 6654 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 69597 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 51783 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 137 பேர் உள்பட 3720 பேர் உயிரிழந்துள்ளனர்.